வணக்கம் நண்பர்களே, இன்று விநாயகர் சதுர்த்தி. அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. விநாயகர் சதுர்த்திக்கு பல புராண கதைகள் நிறைய சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, கஜமுகாசுரனை கொன்றதனால் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படும் அப்படிங்கிறது தான் ஒரு ஐதீகமாக சொல்லிட்டு இருக்காங்க. யார் இந்த கஜமுகாசுரன்? அதாவது சிவபெருமானின் அருள் பெற்றவர் தான் இந்த கஜமுகாசுரன். என்ன அருள் வாங்கியிருக்காருன்னா, தன்னை மனிதர்களாலோ விலங்குகளாலோ ஆயுதங்களாலோ யாரும் கொல்ல முடியாதபடி கஜமுகாசுரன் வரம் பெற்று இருந்ததுனால யாருமே அவரை ஒன்றும் பண்ண முடியல. தேவர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து சிவபெருமானிடம் சரணடைஞ்சாங்க, ஏன்னா இந்த கஜமுகாசுரனை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது ஆவணி மாதம் சதுர்த்தி அன்று விநாயகரை யானை முகத்தோடும் மனித உடலோடும் படைத்த கஜமுகாசுரனை அழிக்கிறதுக்காக அனுப்பி வச்சார் நம்ம சிவபெருமான். போனதுக்கப்புறம் விநாயகருக்கும் கஜமுகாசுரனுக்கும் மிகப்பெரிய போர் நடந்தது. அப்படி போர் நடக்கும்போது போரின் முடிவில் பார்த்தா எந்த ஆயுதங்களாலும் தன்னை அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறனால என்ன பண்ணியிருக்காருன்னா, யானை முகம் தானே விநாயகருக்கு, தன்னுடைய கொம்புகளில் ஒன்றை உடைச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவனை சம்ஹாரம் செய்தார் விநாயகர். கஜமுகாசுரனை தன்னுடைய மூஞ்சூராக மாற்றி தன்னுடைய வாகனமாக மாற்றிக்கொண்டார். தமிழனின் தனி தேவா, இளமையே எழிலே, அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய் அப்பனே. அடுத்து நம்ம பார்க்க போறது எலிசைசில் யானையா. யானையின் சிறப்பே பார்த்தீங்கன்னா அதோட பெரிய உருவம் தான். அப்படி இருக்கும்போது எலிசைசில் யானை எப்படி இருக்கும்? அதாவது புலியின் இனத்தில் பூனை இருக்குது போல, எலி இனத்தில் குட்டியாக இருக்கும் இந்த விலங்கு யானையின் இனம் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. யானை மூஞ்சூறு என்று அழைக்கப்படும் இந்த விலங்கு ஒன்றினை ஆப்பிரிக்க நாடான ஜிபூட்டியில் அறிவியல் ஆராய்ச்சி பயணம் ஒன்றின் போது தற்போது பார்த்துள்ளார்கள். இந்த மாதிரி விலங்கை அங்கே பார்த்துருக்காங்க. இது வந்து யானை மூஞ்சூறுவை கடைசியாக 1970 பார்த்ததாக அறிவியல் பதிவு உள்ளது. அவ்வளவுதான், பிறகு அதை கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக இந்த யானை மூஞ்சூறுவை யாருமே பார்த்ததில்லையா, இப்போ தான் அறிவியலாளர்கள் பார்த்துருக்காங்க. Facebook in YouTube comments and share the YouTube video as the Facebook status. அடுத்தது குருநாதர் பற்றி தான் பார்க்க போகிறோம். யார் அந்த குருநாதர்? குருநாதர் நம்ம குருநாதர் நித்யானந்தா பற்றி தான். என்ன சொல்லியிருக்காருன்னா, விநாயகர் சதுர்த்தி அன்று கைலாசாவின் கரன்சியான தங்க நாணயங்களை வெளியிடப்படும். கைலாசா நாட்டோட தங்க நாணயங்களை வெளியிடுவேன் விநாயகர் சதுர்த்திக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த தங்க நாணயங்களில் பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் உள்ள 56 நாடுகளுடன் வர்த்தகம் செய்வோம் என்று நம்ம குருநாதர் நித்யானந்தா சொல்லியிருக்காரு. என்ன பண்ணுறாருன்னு தெரியல, தனியாக ஒரு நாடு பிடிச்சிட்டாரு. அந்த நாட்டிலேருந்து இந்த மாதிரி தங்க நாணயங்கள், காலனா அரணா இந்த மாதிரி தங்க நாணயங்களாக வெளியிட போகிறாராம். அங்கெல்லாம் வேறு எந்த நாணயமும் கிடையாதான், தங்க நாணயம் மட்டுமே. ஒருவேளை நம்ம அங்கே போயிடலாமோ அந்த நாட்டுக்கு, பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு. சாம்பார் ஆப்பு எனக்கு. அடுத்தது நம்ம எஸ்பிபி சார். அவர் இன்னமும் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் தான் இருக்கார். சீக்கிரமாக திரும்ப வரணும், ப்ரே பண்ணுங்கள். அனைவரும் ப்ரே பண்ணலாம், ஏன்னா நிறையா பாடல்கள் நமக்காக தந்துள்ளார். மறுபடியும் நம்ம மக்களை மகிழ்விக்கிறதுக்காக திரும்பவும் இந்த பாடகர் எஸ்பிபி மறுபடியும் வரணும் அப்படிங்கிறதுக்காக அனைவரிடையும் வேண்டி கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் ட்ரை பண்ணுங்க. பில்ட் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியமில்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது.